முதல்ல குழந்தை பிறந்திருக்குன்னா அதுக்கு ஒரு சில நாள் வெயிட்டிங் பீரியட் இருக்கு. இப்ப அம்மா அப்பா ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு, நான் மெடிக்கல் பாலிசி எடுக்கணும்னா கண்டிப்பா எடுக்கலாம். ஒரு 20 நாள் 15 நாள் கழிச்சு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் லெட்டர் வாங்கிட்டு கொடுத்தீங்கன்னா கவர் ஆகும். ரெண்டாவது, அம்மா அப்பா ரெண்டு பேரும் பாலிசியில இருக்காங்க, குழந்தை பிறந்திருக்கு, எப்போ இதை ஆட் பண்ணலாம்னு கேட்டால் மிட் டேர்ம் இன்க்ளூஷன் சொல்லுவாங்க, குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்ல ஆட் பண்ணக்கூடியது, அதுக்கு ஒரு சில வெயிட்டிங் பீரியடுக்கு அப்புறம் குழந்தை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது மூணாவது என்னன்னா, நீங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒரு பாலிசி எடுத்து அதில் வெயிட்டிங் பீரியடுக்கு அப்புறம் நீங்க பிரெக்னன்சி கவர் ஆனதுக்கப்புறம் ஒரு சில பாலிசிஸ்ல குழந்தை டே ஒன்ல கவர் ஆகும். அந்த டே ஒன் கவர் இருக்கக்கூடிய பாலிசி எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு, சரிங்களா. ஏன்னா குழந்தை பிறக்கும் போது என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் என்ன மாதிரி எதிர்கொள்வோம் நமக்கும் தெரியாது, சரிங்களா. ஸோ டே ஒன் கவர் உள்ள பாலிசி எடுத்தீங்கன்னா குழந்தைக்கு ரொம்ப நல்லது. அந்த மாதிரி பாலிசி எது இருக்கோ அதை செலக்ட் பண்ணி எடுங்க. இப்போ நியூ டாபிக் என்னன்னா, குழந்தை எனக்கு பிறந்திருக்கு, அந்த குழந்தைய எப்படி கவர் ஆகும், எதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு, ஓகேங்களா. அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸை பொறுத்து ஜெனட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ் தான் கண்டிப்பாக பாலிசி தரது வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு சொல்லணும், சரிங்களா. மெடிக்கல் பாலிசிஸ் கம்பெனிஸ் ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்க குழந்தைங்களை ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அவ்வளோ சீக்கிரம் ஆட் பண்ண முடியாது, ஓகேங்களா. அதே வேறு ஏதாவது மெடிக்கல் டிஃபெக்ட் இருந்தால் தயவு செஞ்சு சொல்லிவிடுங்க, உங்கள் இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட சொல்லிட்டீங்கன்னா அப்போ உங்கள் குழந்தைக்கு கவர் ஆகுமா ஆகாதா அவங்க சொல்லிடுவாங்க. ஏன்னா குழந்தை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அது இன்சூரன்ஸ் கம்பெனி கண்டுபிடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப சிக்கலை உண்டாக்கும். மூணு வெரைட்டியாக பிரிக்கலாம் அதை. முதல்ல வந்து குழந்தைய பாலிசிலேருந்து தனியாக நீக்கப்படுவாங்க, ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட நோயோ எயில்மெண்ட் சொல்லுவீங்க, அதை வந்து குழந்தை பாலிசியில் இருக்கிறக்கும் தரமாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு பெர்மனெண்ட் எக்ஸ்கியூஷன் போட்டும் செய்யலாம், இது ரெண்டாவது. மூணாவது, சரி இந்த இது நாங்கள் தரமாட்டோம், நீங்கள் சர்ஜரி பண்ணி முடிச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஒரு அதுக்கு ஒரு வெயிட்டிங் பீரியட், 4 வருஷமோ 3 வருஷமோ இல்லை 1 வருஷமோ கழிச்சு கவர் ஆகும், அதுக்கு அப்படியே சொல்லுவாங்க. அது டிபெண்டிங் வந்து மெடிக்கல் ரிஸ்க், அது எவ்வளோ காம்ப்ளிகேஷனாக அந்த நோய் இருக்கோ அந்த ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கேற்றபடி மாறும், ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவு உங்கள் குழந்தைக்கு ஏதாவது நோய் இருக்குன்னு தெரிஞ்சால் அதை சொல்லிடுங்க மெடிக்கல் இன்சூரன்ஸ் கம்பெனிகிட்ட, அதை பேஸ் பண்ணி பாலிசி இருக்கிறத பற்றி அவங்க சொல்லுவாங்க, ஓகேங்களா. நன்றிங்க.